ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஓ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய கலகலா ஸ்வீட். இதை பம்பாயில் லக்கடின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்களுடைய குழந்தை பருவத்தில் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 5 ஏலக்காவோட தோல்கள் எடுத்துட்டு அதோட விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிக்க உப்பு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு உருக்கிய கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யோடு சேர்ந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்ம மாவு சேர்த்து பிசையும் போது நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அப்போ தான் நமக்கு கலகலா பேக்கரி ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1/2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உடனே நம்ம தண்ணி விடக்கூடாது, நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கதால அதுவே தண்ணி கொஞ்சம் விடும். நல்லா பிசைஞ்சிட்டு அதை பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பிடிச்சோன்னே இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது தண்ணி இல்லைனா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றி பிசைஞ்சு காட்டுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் விட்டு பிசையணும், ஏன்னா ரொம்ப மாவு இலகவும் கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 10-15 மினிட்ஸ் துணி போட்டு மூடி நல்லா ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போது லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம் மாவை. இப்போது இதை ரெண்டாக பிரித்து உருண்டைகள் போட்டு வச்சிடலாம். இதை திரட்டுறதுக்காக நான் இன்னைக்கு சப்பாத்தி மணை எடுத்திருக்கேன். இதில் மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு திரட்டும் போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு உருண்டையை எடுத்து வச்சு ரெண்டு சைடும் மாவை வந்து சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போது திரட்டிடலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் வரக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் வரக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நல்லா திரட்டிக்கலாம். இப்போது நம்ம எட்ஜஸ்லாம் கட் பண்ணோம். நீங்கள் கத்தி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ஸா கட்டர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எட்ஜஸ்லாம் கட் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம இதை வந்துட்டு பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன். இப்போது இந்த சைடு திருப்பி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் நல்ல பீசஸ் போட்டு எடுத்துட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு திக்னஸ்ல நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு நல்லா வரும். இப்போது இதை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். பொறிக்கிற அளவுக்கு நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உடனே நம்ம வந்துட்டு எண்ணெயில் விட்டு கலரக்கூடாது. ஒரு சைடு லைட்டாக சவக்க ஆரம்பிக்கும் போது தான் கரண்டியை எண்ணெயில் விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும், ஏன்னா மேலே சீக்கிரம் வந்துட்டு செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. இது மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
பாருங்கள் நம்மளோட சூப்பரான கலகலா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.